ரூபாய் கொடுத்துருங்க. எப்பயும் கேஷ். கெட் மீ அ நியூ போலஸ் சார். ஐல் ரீப்ளேஸ். ஜெனவா சார் கர்ச்சம். அம்மா அப்பா திவ்யா. வணக்கம் திவ்யா. வணக்கம் அங்கிள். இங்க வா. ஓ நான் நினைச்சதை விட ரொம்ப அழகா இருக்கேன். உட்காருமா. தேங்க்ஸ் ஆண்டி. நான் ரொம்ப ஹாப்பி. எனக்கு எப்பவுமே இவன் ஏதோ வெள்ளைக்காரி பிராண்டி ஓடி போயிடுவானுங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. என்ன ஒரு லட்சணம், ரொம்ப அழகு. தேங்க்ஸ் ஆண்டி. நீங்களும் அழகா தான் இருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். என்ன வந்துச்சு, கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம சேர்ந்து லூட்டி அடிச்சிருக்க, துள்ளி கூட வெக்கமே இல்லையா உனக்கு? வச்சுட்டு போ. சரி, ஏதோ பையன் ஆசைப்பட்டுட்டா. கல்யாணத்தை எப்படிமா பிளான் பண்ணிருக்க, இல்ல அதையும் முடிச்சிட்டியா? அம்மா, கல்யாணத்தை சின்னதா க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் கூப்பிட்டு நடத்தலாம் சொல்லியிருக்காங்க. உனக்கு எல்லாம் கல்யாணங்கிறது ரெண்டு மூணு தடவை நடந்து முடிஞ்சிருக்குமா, அதனால சின்னதா தான் பண்ணலாம்னு யோசிப்பீங்க. ஆனா என் பையனுக்கு அப்படி இல்லையே, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நாங்கெல்லாம் கல்யாணங்கிறது ஒரு தடவை தான் பண்ணுவோம். அவன் சின்ன வயசுல ஓட்டின சைக்கிள்ல இருந்து அவன் இப்ப வச்சிருக்கிற ஆடி கார் வரைக்கும் எல்லாமே பிராண்ட் நியூ, ஃபர்ஸ்ட் ஹேண்ட். லைஃப் பார்ட்னர் தான் இப்படி அமைஞ்சிருக்கு. அரவிந்த், இப்ப நீ இங்க இருந்தா என்னடா பண்ணிருப்ப? மாமா, எல்லாத்துக்கும் மண்டே மண்டே ஆட்டிட்டு இருக்க. மொக்க மட்டமா உன்ன மாதிரி தலையாட்டி வாழ்றதுக்கு செகண்ட் ஹேண்ட் இல்ல, பத்தாவது ஹேண்டா கூட இருந்து நினைச்ச வாழ்க்கைய சந்தோஷமா வாழலாம். அச்சுச்சோ, என்னாச்சு? நல்லா சிரிச்ச முகமா இருந்தீங்களே, எச்சி துப்பிட்டேன்னு யோசிக்கிறீங்களா? நான் உங்க முன்னாடி துப்புன ஓகே, இதே சூப்பில் உள்ள இருக்கிற ஷெஃப் துப்பியிருக்கலாம், அப்புறம் அந்த பெயிட்ரு ஒருத்தனை திட்டினீங்களே அவன் துப்பியிருக்கலாம். ஆனால் சூப்பை பாருங்களேன், பிராண்ட் நியூவா, ஃபர்ஸ்ட் ஹேண்டா, உங்களுக்காகவே செஞ்ச மாதிரி இருக்கு. எல்லாமே நம்ம மனசு பொறுத்து தாங்க இருக்கு, எண்ணங்கள் தான் வண்ணங்கள், புரியுதா? ஆ மாமா, இன்னொரு விஷயம், நீங்க குடிக்கிற சூப்பு ரொம்ப பழைய சூப்பு. ஆமா ஆமா, பாத்துங்க. உங்க பையனையும் வீட்டையும் சந்தோஷமா வச்சுக்கிற ஒரு பொண்ணா எதிர்பாருங்க. நீங்க இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் வாலாற்ற நாய் எதிர்பார்க்காதீங்க. அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா ஐம் சோ சாரி. இந்த நாய்க்கு கோவம் வந்துச்சுன்னா நேர குறவழியா தான் பிடிக்கும். திவ்யா,
லைஃப்ல ரொம்ப கால்குலேட்டிவா இருக்காது திவ்யா. சின்ன வயசுல இருந்து நீ கட்டிக்க போற இப்படிதான் இருக்கணும்னு மனசுல செதுக்கி செதுக்கி ஒரு ஆசை வச்சிருப்பல்ல, அதான் நீயும் நானும் பத்திரிக்கையில பார்க்கும்போது ரொம்ப அழகா தெரியும். ஆனா ரியாலிட்டியில இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா இருக்கலாம் அரவிந்த். அவனை தான் நீ லவ் பண்ற. சோ லைஃப்ல உனக்கு என்ன தேவைன்றதுல ரொம்ப கிளியரா இரு, கன்ஃபியூஷன் வேண்டாம். இல்லைண்ணா இந்த மாதிரி பசங்க டாய்லெட்டில் உட்காந்து உப்பாரி தான் வைக்கணும். என்ன பிரதர், சன் செட் ஆகுறதுலே சரகா? உன் நிலைமை நினச்சா எனக்கும் பாவமாக தான் இருக்குது. பரவாயில்ல, ஃப்ரீயாக விடு. வாழ்க்கையில் என்றைக்கும் நிரந்தரமாக இருக்குது. இது ஒன்று தான், சந்தோஷத்தில் துக்கத்தில் சல்லாபத்தில். ஏன் நீ சாம்பதோட கூட வரும்ப்பா? இன்னையாவது எனக்கு பாட்டிலா பிட்டான முடிவு எடுக்கிற நிலைமை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்ணை மூணு கரெக்டா பாட்டில் தான் கரெக்டா காட்டுவோம்ப்பா. வாழ்க்கை சூசரத என்னமா சூப்பரா சொல்றாயா? சூப்பரா மித்திர வச்ச காசுல எடுத்துக்கோ பார்த்தல. ஹலோ பிரதர், பிரதர் ஜில்லு நாங்க எத்தனை போங்க? உங்ககிட்ட எல்லாம் அட்வைஸ் வாங்குற அளவுக்கு என் நிலைமை வந்துருச்சு இல்ல, அதை நினைச்சாதான் காண்டா இருக்கு. நான் மூட்டு போறதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. ஏய் எத்து பிச்சில வைடா, சட்டைய மாத்தின சாயங்காலம் வருவான் பாருவன். புரியுது, நீ நினைச்சா வருவேன், பிடிக்கலன்னு தூக்கி போடுவேன், இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்ன சைட்ல கிஸ் பண்ணுவா. இப்படி எல்லாம் கேள்வி கேட்க தோணுதில்ல? கண்டிப்பா, ஆனா நான் இவ்வளவு டீசென்டாலாம் கேட்டிருக்க மாட்டேன். என்னாச்சு, ஃபாரின் மாப்பிள்ள கழட்டி விட்டானா? அவன் என் மனசுல யார் இருக்கான்றத புரிஞ்சுக்கிட்டான். நீ சொன்ன மாதிரி நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டா இருந்தோம். கல்யாணம் ஆகி புருஷன் பொண்டாட்டிய வாழ்ந்ததே இல்லை. நான் லீகலா இன்னும் பொண்டாட்டி தான் ஆர்வந்து. பார்க்கும் திசையெல்லாம் நீ வரைந்த காதல் தோன்றது, சேர்க்கும் விதி என்று நான் நினைக்க காலம் ஓடுது. இல்ல திவ்யா, ஏன் தெரியல, பட் முடியல. உன்னை எப்படியாவது திரும்ப வர வைக்கணும்னு நிறைய லூஸ்தனமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் நேற்று நீ என்னை விட்டு போகும்போது தான் ஏதோ ஒன்று உள்ள உடஞ்சிடுச்சு. மாறிடுச்சு, வேற மாதிரி ஃபீல் ஆகுது திவ்யா. இந்த ஃபீலிங் எப்போ மாறும் தெரியல, மாறுமான்னு கூட தெரியல. கண்டிப்பா மாறும். எவ்வளவு நாள் ஆனாலும் என்ன ஆனாலும் நீயும் நானும் தான் ஆரம்பித்து எப்பவுமே நீயும் நானும் தான். அப்படி சொல்லு திவ்யா, இவ்வளோ சொல்றோம் அந்த எச்சி சாக்லேட் படிச்சு காச்சி கா போ. சாரி அர்ஜுன், Ha ha ha!
போறது? சட்டி தலை சார், வெளில போங்க சார். ஐயோ செந்தமலா, எங்கடே போல நீ செந்தமலா? ஏய் ஹெல்ப் பண்ண, என்ன பாத்துட்டு இருக்கற? அவளோட புருஷன் இது இல்லாம எங்களுக்கு ஒரு சைடு கிச்சு. சர்ப்ரைஸ் பண்ண சொன்னா சனிய மாதிரி பண்ணிட்டு போகுது. இல்ல எல்லாம் கரெக்டா இருக்காங்க, நீதான் கேட்கறது எல்லாத்தையும். சூப்ப குடுமி, 30 வருஷம் கழிச்சு எல்லாம் கலண்டு விழுந்துடா. போட்டு அவ யார் பாத்து முட்டாள்னு சொல்லிட்டு போறா? ஏய் நீ இப்ப பேசிட்டு இருக்கிறது எங்க அப்பாவை பார்த்து. கட் கட் கட்.